அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படியானால் ஆவியானவர் அவர் அன்புள்ளவர் அன்பின் ஆவி பரிசுத்த ஆவியானவர் அவர் யார் அவர் என்ன செய்கிறார் அதை எப்படி செய்கிறார்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும் யோவானுடைய சுவிசேஷம் 14:16 ஆக வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியான யாருன்னு கேட்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தின் பலனாக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 12:2 அவர் நம்மை நம் மனதை புதிதாக்குகிறவர் மறுரூபமாக்குகிறவர் ஆக அப்படி நம்மை ரட்சிப்புக்கு நேராய் மறுரூபத்துக்கு நேராய் நடத்துகிறவர் ஆக தேவைப்படும் பொழுது தமது மக்களை போக கூடாது என்று சொல்லி சில இடங்களுக்கு தடை செய்கிறவர் மட்டுமல்ல ஆக நம்மை போகும்படியாக வழி நடத்துகிற பரிசுத்தாவி மட்டுமல்ல நான் அடைத்த ஊழியத்துக்கு அவர்களை வேறு பிரித்து விடுங்கள் என்று ஆக ஊழியத்துக்கு வேறு பிரிக்கிறவன் பரிசுத்தாவியார்னு அப்போஸ்தலர் 13:2 நம்ம பார்க்கிறோம் அருமையான கட்டின பிள்ளைகளே அவர் நம்ம இன்றைக்கும் நடத்துகிற பரிசுத்தாவியான் கர்த்தர் சொல்ல உங்களை நடத்துவார் உங்க குடும்பத்தை நடத்துவார் உங்கள் ஊழியத்தை நடத்துவார் பயப்படாதிருங்க அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நடத்துகிற அன்பின் ஆவி மட்டுமல்ல அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் அவர் ஒரு அட்வொகேட் போல் இருக்கிறார் அதாவது ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தன் கட்சிக்காரருக்காக பரிந்து பேசுகிறார் அவர் ஸ்தானத்தில் அங்கன் இருந்து பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞரை போல பரிசுத்தாவியர் நமக்காக நமது பலகீனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிற பரிசுத்தாவி இன்றைக்கும் பலகீனத்தோடு இருக்கலாம் நீங்க பலவிதமான சூழ்நிலை சிக்கி தவிக்கலாம் ஆதரவற்று கூட இருக்கலாம் நீங்க ஆற்றத்தேற்ற ஆள் இல்லைன்னு இருக்கலாம் நீங்கள் அறியாமல் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் தமது நல்ல பரிசுத்தாவி உங்களை பலப்படுத்தி ஊக்கப்படுத்தி தேற்றி கொண்டிருக்கிறார் பயப்படாதிருங்க ஆகவே எத்தனையோ சோதனை நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னா என்ன காரணம் உங்க பலன் அல்ல உங்க ஞானம் அல்ல உங்க அனுபவம் அல்ல உங்களை பலப்படுத்துகிற நல்ல பரிசுத்தாவி ஹல்லேலூயா ஹல்லேலூயா